புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு 70,000 சானிடைசர்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விநியோகித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு தனியார் நிறுவனம் 70,000 சானிடைசர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. சென்னை மாநகரின் 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் பணியாற்றும் காவலர்கள் நுண் பார்வையாளர்கள் கணினி முறை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ், மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தலைமையிலும் மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் இப்பணி நடைபெற்றது. இவர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தேர்தல் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பார்வையிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்குவதால் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 300க்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு ஊர்வலத்தில் காவல்துறையினர், போக்குவரத்து பிரிவினர், துணை ராணுவப் படையினர் பங்கேற்றனர். இதனிடையே சத்தியமங்கலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 718,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்களது தபால் வாக்குகளை தேர்தல் பயிற்சி மையங்களிலேயே நேரில் செலுத்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் தெரிவித்தார். பரமக்குடி, திருவாடானை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சியினை ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார். தர்மபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டி என்ற இடத்தில் சி விஜில் செயலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கார்த்திகா உரையாற்றிய போது, இந்த செயலியை மொபைல் போன்களில் பதிவிறக்கம் செய்து தேர்தல் பணியில் ஒரு பார்வையாளராக மாணவர்கள் பங்கேற்க முடியும் என குறிப்பிட்டார். பணப்பட்டுவாடா, தேர்தல் விதிமுறை மீறல் உள்ளிட்டவைகளை புகைப்படம் அல்லது வீடியோ எடுத்து சி விஜில் செயலியில் பதிவேற்றம் செய்து புகார் அளிக்கலாம் என ஆட்சியர் கார்த்திகா தெரிவித்தார். முன்னதாக இந்த செயலி குறித்து 300 மாணவிகள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் சி விஜில் வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு முதன்முறையாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. 6 வாரம் நடைபெற்ற இந்த பயிற்சியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் 141 பேர் கலந்து கொண்டனர். பயிற்சி முடித்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ராணுவ பயிற்சி மையத்தின் தலைவர் பிரிகேடியர் ராஜேஸ்வர் சிங் சத்தியப்பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக தனிநபர் இடைவெளியுடன் அணிவகுப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முதலாம் வகுப்பு சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. வருகிற ஏப்ரல் 19 தேதி வரை பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்கு தகுதியான மாணவர்களின் தற்காலிக பட்டியல் வரும் 23 தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி மாணவர் பட்டியல் ஏப்ரல் 30 தேதியும், பிற வகுப்புகளில் காலி இடங்களுக்கான சேர்க்கை பட்டியல் மே 5 தேதியும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 49 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இயங்குகின்றன. மேலும் விவரங்களை kvsangathan.nic.in/announcement என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.